இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியமிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகை மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சர் தெங்கு அட்னான் தெங்கு மன்சூருக்கு விதிக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை ரத்து. முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சரும் அம்னோ முன்னாள் தலைமைச் செயலாளருமான டத்தஸ்ரீ தெங்கு அட்னான் தெங்கு மன்சூர் அரசியல் நன்கொடை என்ற பெயரில் சீன வணிகர் ஒருவரிடமிருந்து 20 லட்சம் வெள்ளியை லஞ்சமாக பெற்று அந்த பணத்தை தனது சொந்த வங்கிக் கணக்கில் போட்டுக்கொண்ட குற்றத்திற்காக அவருக்கு விதிக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனையும் 20 லட்சம் வெள்ளி அபராதத்தையும் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. அந்த வணிகரிடமிருந்து தெங்கு அட்னான் பெற்ற 20 லட்சம் வெள்ளி லஞ்சம் அல்ல என்றும் அது அரசியல் நன்கொடையாகும் என்றும் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சுரையா உஸ்மான் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். அம்னோவின் முக்கிய தலைவர் ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்படுவது இது 2வது முறையாகும். ஏற்கனவே சபா முன்னாள் முதலமைச்சரும் மாநில அம்னோ தலைவருமான டாக்டர் மூசா அமான் தமது முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி சபாவில் 8 வெட்டுமர நிறுவனங்களிடமிருந்து 5 கோடியே 10 லட்சம் வெள்ளி அமெரிக்க டாலர் அல்லது 22 கோடி வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 46 குற்றச்சாட்டுகளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தற்போது 70 வயதான புத்ராஜயா நாடாளுமன்ற உறுப்பினரான தெங்கு அட்னான் லஞ்ச ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அம்னோ தலைமைச் செயலாளர் என்ற முறையில் 2 இடைத்தேர்தல்களின் செலவினத்திற்காக தெங்கு அட்னான் அந்த வணிகரிடமிருந்து 20 லட்சம் வெள்ளியை நன்கொடையாக பெற்றுள்ளார். அது லஞ்சம் அல்ல என்று அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சுராயா தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். டத்தஸ்ரீ நஜிப் துண்டசாக் பிரதமராக இருந்தபோது அவரின் தலைமைத்துவத்தில் பலம் பொருந்திய அமைச்சராக விளங்கிய தெங்கு அட்னான் அசத் காயாமா சென்ட்ரியான் பிரகாட் நிறுவனத்தின் இயக்குநர் சாய் கின் கோங் என்பவரிடமிருந்து பெற்ற 20 லட்சம் வெள்ளி பணம் அரசியல் நன்கொடை அல்ல என்றும் அது லஞ்சமே என்று கூறி தெங்கு அட்னானுக்கு கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் 12 மாத சிறை தண்டனையும் 20 லட்சம் வெள்ளி அபராத தொகையையும் விதித்தார். உண்மையிலேயே அந்த வணிகர் 20 லட்சம் வெள்ளியை அரசியல் நன்கொடையாக தந்திருப்பாரே, ஆனால் அந்த பணம் அம்னோ வங்கிக் கணக்கில்தான் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த 20 லட்சம் வெள்ளி தெங்கு அட்னான் நலன் சார்ந்த நிறுவனமான சாட் மன்சூரி ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. அம்னோவிற்கு சேர வேண்டிய பணம் எவ்வாறு தனி ஒரு நிறுவனம் ஒன்றின் பெயரில் காசோலையாக கொடுக்கப்பட்டு வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படியே அரசியல் நன்கொடை பணம் தனி ஒரு நிறுவனத்தின் பெயரில் 20 லட்சம் வெள்ளி காசோலையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் வங்கிக் கணக்கில் பணம் சேர்ந்த பின்னர் அந்த பணம் அம்னோவிற்கு ஏன் திருப்பி கொடுக்கப்படவில்லை என்றும் நீதிபதி வினவியிருந்தார். இதற்கும் மேலாக தெங்கு அட்னான் நலன் சார்ந்த சாட் மன்சூரி ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கும் அந்த வணிகரின் அசத் காயாமா சென்ட்ரியான் பிரகாட் நிறுவனத்திற்கும் இடையில் நீண்ட காலமாகவே தொழில் பரிமாற்றம் இருந்துள்ளது என்பதையும் நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் அடிப்படையில் அந்த வணிகரிடமிருந்து தெங்கு அட்னான் பெற்ற 20 லட்சம் வெள்ளி பணம் லஞ்சமே தவிர அது அரசியல் நன்கொடை அல்ல என்று நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் தெளிவாக விளக்கியிருந்தார். எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து தெங்கு அட்னான் அப்பீல் நீதிமன்றத்தில் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் அது அரசியல் நன்கொடையே என்று 3 நீதிபதிகளில் 2 தெங்கு அட்னானுக்கு சாதகமாக இன்று தீர்ப்பளித்தனர். நீண்ட கத்தியினால் போலீசாரை தாக்க முற்பட்டதாக கூறப்படும் ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் நேற்று மாலை 5:30 மணி அளவில் பெல்லிஸ் பாடாங் பெசார் ஜலான் காக்கி புக்கீட்டில் நிகழ்ந்தது. தனது கணவர் தம்மை அடித்து துன்புறுத்தி வருவதாக குடும்ப மாதுவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த மாதுவின் வீட்டிற்கு பாடாங் பெசார் மாவட்ட குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் குழு விரைந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன்ட் சாய்புடீன் அஸ்ரின் நபாஸ் தெரிவித்தார். அந்த மாதுவின் வீட்டை நெருங்கியதும் சம்பந்தப்பட்ட ஆடவர் வீட்டை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார். எனவே அந்த நபரை பிடிக்க போலீஸ் குழுவினர் வீட்டின் ஜன்னல் வழியாக நுழைந்தனர். இதனை கண்டு ஆவேசப்பட்ட 55 வயதுடைய அந்த ஆடவர் கத்தியினால் தாக்க முற்பட்ட போது அவரை போலீசார் சுட்டுக் கொன்றதாக சூப்பரண்டன்ட் சைபுடீன் குறிப்பிட்டுள்ளார்.
அந்நிய நாட்டு தொழிலாளிகளை கடைகளின் மேல் மாடியிலும் வீடுகளிலும் தங்க வைப்பது என்பது முறையற்ற செயல் என்று மலேசிய தொழிலாளர் கூட்டுறவு காங்கிரஸ் தலைவர் அப்துல் ஹலீம் மன்சூர் தெரிவித்துள்ளார். அந்நிய நாட்டு தொழிலாளிகள் அவர்களுக்கு என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரத்யேகமான தங்கும் விடுதியில் பாதுகாப்பு அம்சங்களுடன் தங்க வைப்பது மிகச்சிறந்த முறையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய மனிதவள அமைச்சு வரையறுத்துள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முதலாளிகள் இதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முதலாளிகளின் அலட்சிய போக்கினால் நாட்டில் கொரோனா தொற்று பரவுவதற்கு காரணியாக அமைந்துள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜூலை 14ஆம் தேதி வரை சுகாதாரத்துறையில் பணியாற்றுபவர்களில் சிலர் மட்டுமே 2 டோஸ் தடுப்பூசிகளை முழுமையாக போட்டுக்கொண்டுள்ளதாக சுகாதார இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஸ்லாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அப்படி 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி 3ஆம் அல்லது 4ஆம் வகை பாதுகாப்புக்கு ஆளாகியுள்ளனர். எனவே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு மீண்டும் வராது என கூற இயலவில்லை. பாதிப்பு வரும், ஆனால் அதனால் மரணங்கள் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படாமல் பாதுகாக்கப்படுவோம். எனவே தடுப்பூசியை நம்புங்கள் என நூர் ஹிசாம் அப்துல்லா கேட்டுக்கொண்டுள்ளார். நேற்று மாலை 3 மணி அளவில் கெடா சுல்தானின் அரண்மனையின் சுவற்றில் SAMR என கிறுக்கி வைத்துவிட்டு மாலை 5 மணிக்கு கோத்தா சித்தார் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு பணிபுரிந்த 30 வயது பெண் போலீஸ் ஒருவரின் முகத்தில் குத்தியதோடு விளையாட்டு துப்பாக்கியை அவர் மீது தூக்கி எறிந்த இளைஞர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். போலீஸ்காரர்கள் அந்த ஆடவரை அடையாளம் கண்டு அவர் தங்கியிருந்த குரூன் பகுதிக்கு தேடிச் சென்றபோது போலீசாரின் வருகையை அறிந்த அந்த ஆடவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். போலீசார் அவரை நிற்குமாறு பணித்தும் வேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதால் சாலை தடுப்பில் மோதி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அவ்வாடவர் பலியானதாக கெடா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் கமருல் சமான் தெரிவித்துள்ளார். அந்த இளைஞரின் நடவடிக்கை குறித்தான காரணங்களை போலீசார் விசாரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ஐயா மூசு மணியம் எனும் கொள்கை வேந்தர் மறைவுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக பெரு தமிழ்மணி குறிப்பிட்டுள்ளார். பெரியார் பெருந்தொண்டர் படையின் தலைவர்களில் ஒருவரான ஐயா மூசு மறைவு கரும் சட்டை தோழர்கள் அணிவரிசைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று மலேசிய தமிழர் தன்மான பேரியக்க தலைவரும் பிரபல ஊடகவியலாளருமான முனைவர் பெரு தமிழ்மணி தமது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னாரின் பிரிவால் துயருறும் அவர்தம் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக அந்த இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். கோலத்ரங்கானுவில் 5 மாத காலமாக வேலை செய்வதற்கான அனுமதி ஆவணங்கள் எதுவும் கொண்டிருக்காமல் ஒரு இந்தோனேசிய பெண்ணை வேலைக்கு அமர்த்தி அவரிடம் பாலியல் குற்றம் புரிந்ததற்காக 64 வயது வியாபாரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 37 வயதான அந்த இந்தோனேசிய பெண்மணியை 5 மாத காலமாக பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் முறையான ஆவணங்கள் எதுவும் இன்றி சம்பளத்திற்கு வீட்டு பணியாளராக நியமனம் செய்துள்ள அந்த முதியவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முதல் குற்றத்திற்காக அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படியும் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வழக்குரைஞர் இந்தா நூர் தெரிவித்துள்ளார். எனினும் நீதிபதி நொரியா உஸ்மான் முன் வாசிக்கப்பட்ட 2 குற்றங்களையும் அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் 14,000 வெள்ளி ஜாமீனில் 1 நபர் உத்தரவாதத்துடன் அவர் விடுவிக்கப்பட்டதோடு வழக்கு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1,000,000 பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். கம்போங் ஸ்வாசாவில் ஒரு ஆட்டுக்குட்டியை விழுங்கிய 4 மீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்றை தீயணைப்பு மீட்பு படையினர் பிடித்துள்ளனர். ஏறக்குறைய 25 கிலோகிராம் எடை கொண்ட அந்த மலைப்பாம்பை முதலாளி தன் ஆட்டுக் கொட்டகையில் கண்டதாகவும் பின்னர் அவர் தீயணைப்பு மீட்பு படையினரை தொடர்பு கொண்டதாகவும் சபா பியூஃபோர்ட் தீயணைப்பு மீட்பு படையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் ஆட்டுக்குட்டியை விழுங்கிய நிலையிலிருந்த மலைப்பாம்பை கண்டதாகவும் அதை பிடிப்பதற்கு தங்களுக்கு 10 நிமிடங்கள் தேவைப்பட்டதாகவும் கூறினார். இந்த சம்பவத்தில் மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜெர்மனியின் மேற்கு பகுதியில் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 19 பேர் பலியானதுடன் 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நதிக்கரைகள் உடைந்து ரைன்லேண்ட் பேலாத்தினேட், நார்த் ரைன் வெஸ்ட்ஃபாலியா ஆகிய இரு மாநிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதோடு
பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குவதாக செய்திகள் கூறுகின்றன. மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர்களும் இந்த வெள்ளத்தில் பலியாகி இருப்பதோடு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 111 நாடுகளில் கண்டறியப்பட்ட டெல்டா வகை கொரோனா கிருமிகள் உலகம் முழுவதும் கொரோனா நோய் பரவவும் மரணங்கள் ஏற்படவும் மிக ஆதிக்கம் கொண்ட கிருமியாக மாறிவிடும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியதாக ஷியான்ஹுவா ஊடகம் தெரிவித்துள்ளது. மிக எளிதில் பரவக்கூடிய அந்த கிருமி வகை கடந்த வாரத்தில் ஆப்கானிஸ்தான், நைஜீரியா மற்றும் ஈக்வடார் ஆகிய நாடுகளில் முதல் சம்பவத்தை பதிவு செய்துள்ளதாக அவ்வூடகம் தெரிவித்துள்ளது. இன்னும் சில மாதங்களில் அதன் ஆதிக்கம் பெருகிவிடலாம் என்றும் கடந்த வாரத்திலிருந்து டெல்டா வகை கொரோனா கிருமிகளின் ஆதிக்கத்தால் உலகம் முழுவதும் கொரோனா சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவ்வூடகம் சுட்டிக்காட்டியது. உலகின் தலைசிறந்த கால்பந்து விளையாட்டாளர்களில் ஒருவரான மெஸ்ஸி ஸ்பெயினின் பார்சிலோனா அணியிலேயே நிலைத்திருக்க முடிவு செய்துவிட்டதாக அந்த அணி தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்துடன் காலாவதியான ஒப்பந்தத்தை புதுப்பித்து மேலும் 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திடுவார் என அந்த அணி அறிவித்திருக்கிறது. தற்போதைய கொரோனா பெருந்தொற்றால் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் கால்பந்து அணிகளின் நிலையை கருத்தில் கொண்டு பார்சிலோனா அணியில் தனது சம்பளத்தை 5 விழுக்காடு குறைக்கவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் அந்த அணி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் அந்த அணி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. July 23 தொடங்கி August 8 வரை நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மலேசிய பூப்பந்து ஒற்றையர் விளையாட்டாளர் லி ஜி ஜியா வெற்றியாளராக வாகை சூடுவதற்கு அழுத்தங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ளார் என்று மலேசிய பூப்பந்து சகாப்தம் டத்தோ லி சோங்வே கூறினார். ஒலிம்பிக் பூப்பந்து போட்டியில் 3 முறை வெள்ளிப்பதக்கம் பெற்ற சோங்வே மலேசியாவுக்கு பதக்கம் பெற்றுத்தரக்கூடிய விளையாட்டாக பூப்பந்து இருப்பதால் உலகின் 8 நிலை விளையாட்டாளரான ஜி ஜியா அரங்கத்தில் இறங்கும் போது வெற்றி பெறுவதையே இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மலேசிய ஒலிம்பிக் குழுவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் சோங்வே கடந்த 2000 ஆண்டு ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஜி ஜியாவின் பயிற்றுனர் ஹென்ட்ராவன் அவருக்கு தகுந்த பயிற்சியை கொடுத்திருப்பார் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மேகாஸ் மசாலா. சுத்தம், தரம், பாரம்பரியம் மிக்க இந்திய சுவையுடன் அனைத்து வகையான மசாலைகளுக்கும் மேகாஸ் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.